Hi friends, welcome to Confused Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். லக்ஷனாக்கு வந்து வர ஃப்ரைடே வந்து பர்த்டே வருது, அதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்புறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே, இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்கணும் லக்ஷனாக்கு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. என்னென்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் உங்க கூட நான் ஆட் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளிப் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ்க்கு தான் போகிறோம். லக்ஷனாக்கு வந்து ட்ரெஸ் நான் எப்பயுமே கிராஸ்பில் தான் எடுப்பேன். இப்போ வந்து பர்த்டேக்கும் சரி கிராஸ்பில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே லக்ஷனாக்கு வந்து சென்னை சொல்லி சிலட்டி கிராஸ்ப் இந்த ரெண்டு கடையில் மட்டும்தான் மாற்றி மாற்றி எடுப்போம் சின்ன வயசில் இருந்தே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கிராஸ்க்கு போகிறோம். நான் கிராஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தானே, அதனால் ஃபஸ்ட்டு சஸ்மிதாக்கு எடுத்துகிட்டு மேலே போயிடலான்னு அவளுக்கு போட்டு பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவள் போட்டு பார்க்கவே அலோவ் பண்ணல, அதனால இந்த ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும்தான் அவளுக்கு எடுக்கவே முடிஞ்சிச்சு. டிஷர்ட்லாம் எதுவுமே போட விட மாட்டேன்ட்டா. இதை மட்டும் போட்டு பார்த்தோம். அடுத்த லக்ஷனா செக்ஷனுக்கு வந்தாச்சு. கலெக்ஷன்ஸ் என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆனால் எதுவுமே பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. இந்த ரெண்டு ஃபஸ்ட் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம், அதில் மூணு இருக்குது பாருங்கள், அதில் ஒன்று தான் நாங்கள் எடுத்தோம். இந்த ரெண்டு நாங்கள் எடுக்கவே இல்லை, அந்த பிளாக்கும் அந்த இதுவும் கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்கள். இந்த ஹேங்கரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 600 தான். சஸ்மித் அப்படியே உடம்பு சரியில்லை, அதனால அப்படியே ஒரு அதிகமாக நடக்கல, அப்படியே உட்காந்துக்கிட்டா, அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நம்ம கிராஸ் போயிட்டு வந்தாச்சு, அப்புறம் லக்ஷனாக்கு வெளியில் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது, அதுவும் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம். சரவணா ஸ்டோர்ஸில் கார் பார்க் பண்ணிவிட்டு மேலே ஏறணும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம முன்னால் தான் ஃப்ரண்ட்டில் போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இதில் இது அண்டர் கிரவுண்டில் கார் பார்க் பண்ணிவிட்டு இப்படி மேலே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜுவல்லரி செக்ஷன் தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் வாங்கினோம். ஸ்லிப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 125 அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிட்ஸுக்கெலாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 125 அவ்வளோ நிறைய ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒரு ஒரு ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 135 தான், சும்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ரஃப்யூஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகும். அந்த பபிள் காம் செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா 135 ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாமே இல்லை சஸ்மிதாக்கு நாங்கள் வாங்கினோம். இதெல்லாமே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், 160 ருபீஸ் அந்த ரேஞ்சே தான் எல்லாம். அந்த 160-170 அந்த மாதிரி ரேஞ்சே தான். இது இப்போ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா அது 200, பிளாக் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 135 தான். இந்த ஸ்லிப்பர்லாம் 135 சைஸ் பொறுத்து, சஸ்மி சைஸ் பார்த்தீங்கன்னா 135, லக்ஷனாக்கு பார்த்தீங்கன்னா அந்த 165 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு என்னென்ன வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சமாக கட்ட போகிறேன். ஏன்னா பாதி திங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து லக்ஷனாக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டாப் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஸ்பில் வாங்கினது தான். கிராஸ்பில் வந்து கலெக்ஷன்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து 460 இந்த டாப் வந்து, இது ஒரு ரெண்டு டாப் என்னவோ தான் நான் கிராஸ்பில் எடுத்தேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டெல்லாம் கிடைக்கல லக்ஷனாக்கு. பேண்ட் இப்போ நான் வெளியே தான் வாங்கியிருக்கேன். திருப்பியும் 99 ஷோரூமில் தான் பேண்ட் வாங்கினோம். இந்த டாப் பார்த்தீங்கன்னா 410 இந்த டாப்பு. இந்த மாதிரி டாப்ஸ் மட்டும் ரெண்டு லக்ஷனாக்கு எடுத்திருக்கேன் பர்த்டேக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்மிதாக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட் ட்ராயர் ஒன்று வாங்கினோம். இந்த ஷார்ட் ட்ராயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் இந்த ஷார்ட் ட்ராயரு. நான் கிராஸ்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸும் உங்களுக்கு அப்படியே இதில் ஆட் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஒன்றில் சஸ்மிதாக்கு வாங்கினோம். இந்த டாப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 310. சஸ்மிக்கு வந்து இது மட்டும் தான் வாங்கினோம். அப்புறம் லக்ஷனாக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் ஒன்று வாங்கினோம், இது 140 ருபீஸ். இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த இதெல்லாம் போட்டு பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் போட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா லக்ஷனாக்கு வந்து இந்த ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா சஸ்மிதாக்கு பேண்ட்டு. இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ். லாஸ்ட் டைம் இந்த பேண்ட் வாங்குறப்ப 70 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கினோம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது 110 இந்த பேண்ட்டு. இந்த மாதிரி பேண்ட்ஸ் வாங்கினோம். இது எங்கே வாங்கினோம். அப்புறம் கொஞ்சம் கிராஸ்பில் வந்து ஹேர் கிளிப்ஸ் மட்டும் வாங்கினோம். இது இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங் இருக்குது பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் ரிங்கு. இந்த ரிங்கு வந்து லக்ஷனாக்கு ரெண்டு ரிங் வாங்கினேன். இதே ஆல்ரெடி கிராஸ்பில் வாங்கியிருக்கோம் முதலே. இப்போ இந்த ரெண்டு ரிங் மட்டும் வாங்கினோம். அப்புறம் இந்த பேண்டு, இது வந்து 20-20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு, இது 20 ருபீஸு, ஒன்று ஈச் 20 ருபீஸ்ன்னு ரெண்டு பேண்டு வாங்கினோம். அப்புறம் இந்த ஹேர் கிளிப்பு, இது 20 ருபீஸ் தான். இதெல்லாம் ஏதோ டீலில் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதை அப்படியேனா ஒட்டுக்காக போட்டு வச்சுருந்தாங்க ஒரு இதில், எது எடுத்தாலும் 20 ருபீஸ்ன்னாங்க. அப்படி இந்த 20-20ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வாங்கினேன் கிராஸ்பில். விடு விடு
இது பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், இது டேஸ்ல இருக்கு. இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினேன். அன்னைக்கு ஷாப்பிங் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்ப், சரவணா ஸ்டோர்ஸ், அப்புறம் வெள்ளியெல்லாம் வாங்கினாங்கட்டி ஜுவல்லரிக்கு போனேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா 99, அதுக்கப்புறம் 99 ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் வந்து 99 ஷோரூமில் தான் வாங்கினோம். எங்கள் அங்கே கிடைக்கல, ஏன்னா இது எதுவுமே கிராஸ்பில் இல்லை. ஜீனு அந்த மாதிரிலாம் எதுவுமே அவளுக்கு சூட் ஆகலை. இப்போ இந்த ஜீன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ். ஆனால் இந்த ரேஞ்சுக்கு கிராஸ்பில் கன்ஃபார்மாக கிடச்சிருந்துருக்காது. இந்த ரேஞ்சுக்கு வந்து அங்கே கிடச்சிருக்காது 350 தான். இது 99 வாங்கினது. நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. யாராவது வேணும்னா கூட போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெகின்லாம் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். ஆனால் இதே லெகின் வந்து கிராஸில் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் அந்த ரேஞ்ச் போட்டிருந்துச்சு. இதெல்லாம் இது ஒர்க் ஃபார் மணி. இது வந்து வெறும் 99 ருபீஸ் தான். இந்த 99 சொல்லிட்டு ரெண்டு லெகின் வாங்கினேன். இது ஒரு டாப்புக்கு சூட் ஆகும். இந்த பிளாக் கலர் லெகின் வந்து எக்ஸ்ட்ரா இந்த டிஷர்ட் இருக்குது பாருங்கள், இதுக்கு கூட சூட் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வாங்கினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் சரணா ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் வாங்கினோம். இது கூட நான் கூட ஆட் பண்ண அந்த கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா 165 ருபீஸ். இந்த மாதிரி இந்த இது சொல்லுவாங்களா க்ராக்ஸ் மாதிரி, இது வந்து 165 ருபீஸு. சஸ்மிதாக்கு பார்த்தீங்கன்னா கம்மி தான், அவளுக்கு வந்து 135 ருபீஸ் தான். அவளுக்கும் இதே மாதிரி ஒன்று வாங்கினேன். அப்புறம் அவளுக்கு இன்னொரு ஸ்லிப்பர் கூட வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த இது வந்து 135 சம்திங் என்னவோ தான் நினைக்கிறேன் இது ரேட்டு. நான் டேக் கட் பண்ணிட்டேன் தெரில. இது 135 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். இது ஒரு ஸ்லிப்பர் வாங்கினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் கொஞ்சம் வாங்கிட்டேன். இதெல்லாம் அவளுக்கு கிஃப்டிங்க்கு வாங்கினது. ஆனால் இப்போ இதை இதை மட்டும் அவங்ககிட்ட காட்டுற மற்றதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும் அப்படியே காட்டிடுறேன். இது பார்த்திங்கன்னா வெளியில் காப்பு கைக்கு போடுறதுக்கு பேங்கிள் மாதிரி. இது வந்து இப்படிங்க பாருங்கள், ஓப்பன் பண்ணி இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி போட்டுட்டு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு பேங்கிள் வாங்கியிருக்கேன். இது எப்பயுமே அவங்க ரெகுலராக போடுறது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் ஒரு இது பிள்ளையார் டாலரு. இது முதலே நான் வாங்கினது தான் இந்த பிள்ளையார் டாலரு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த செயின் ஒன்று வாங்கினேன். இந்த டாலரில் வந்து இந்த செயின் போட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் எப்போவுமே போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஏன்னா கோல்டு போட்டு வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு பயம், வெளியினா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால சரி இந்த டாலரில் இதை ஆட் பண்ணி இப்படி வெளியில் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அப்புறம் இது ஒன்று வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு, அதனால சரி நெக்ஸ்ட்டாக எடுத்தாச்சு. இது ரெண்டு தான் வாங்குற பிளானு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா இருந்தது. இது பாருங்கள், ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு போட்டு இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு போட்டிருக்கு இதில், உள்ளே வந்து ஆஞ்சநேயர் சிலை. அது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். இது லக்ஷ்ணா, நான் சஸ்மிதாக்கு தான் வாங்கினேன். நான் பார்த்தா இது லக்ஷ்ணாக்கு தான் கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது. நான் அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் லக்ஷ்ணாக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னும் எதுவுமே நான் பேக்லாம் பண்ணல. இதை மட்டும் உங்ககிட்ட காட்டிட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கு, அதெல்லாம் வந்து அவளுக்கு கிஃப்டிங்க்குன்னு சொல்லிட்டு அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். அவளையும் கூப்பிட்டு போயிட்டே இந்த கிஃப்டிங்க்கு வாங்குறது பெரிய கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம்லாம் அவளுக்கு தெரிஞ்சே வாங்கணும், கொஞ்சம் இதெல்லாம் அவளுக்கு தெரியாமையே வாங்கணும். இந்த லக்ஷ்ணா ஷாப்பிங் வீடியோன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.